கதிரவன் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்னைக்கு நகங்களை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். இப்போ இருக்கிற ஃபேஷன் ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நெயில் ஆர்ட் அப்படி சொல்லிட்டு வந்திருக்கு, நெயில் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நெயிலை வந்து அழகாக பராமரிக்க நிறைய விஷயங்கள் வந்து இந்த காலத்தில் வந்திருக்குங்க. பட் முக்கியமாக நம்மளோட நேச்சுரல் நெயில்ஸை பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் ஊட்டச்சத்து வந்து ரொம்ப குறைவு, அதனால் நிறைய பேருக்கு நகம் வளர்ந்தாலும் அது சீக்கிரமாக உடஞ்சிடும். ஸோ அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாதாம் எண்ணெயில் நீங்கள் கொஞ்சம் நேரம் சோக் பண்ணலாம், இல்லை வந்து எலுமிச்சை சாறில் சோக் பண்ணி உங்கள் நகத்தை வந்து க்ளீனாக வச்சுக்கலாம், இல்லை கால்சியம் ஊட்டச்சத்து டேப்லெட்டை நீங்கள் சாப்பிட்டு வரதுனாலும் நல்ல நகங்கள் வளர செய்யும். அது தவிர நீங்கள் சலூனில் போயிட்டு நெயில் வந்து நல்லா பராமரிக்கணும்னு நிறைய மெனிக்யூர் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட் கூட இருக்குது. ஸோ நீங்கள் அது யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நெயில்ஸ்க்கு வந்து க்ளீனாக மட்டும் இல்லாமல் நெயிலை ஹெல்த்தியாக பராமரிக்கிறதுக்கும் சலூனில் நிறைய வசதிகள் இருக்குது. ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு மந்த்துக்கு ஒரு வாட்டியாவது நீங்கள் சலூனுக்கு போயிட்டு நீங்கள் நெயிலை வந்து அழகாக க்ளீன் பண்ணிக்கலாம், அழகாக வந்து நெயில் கட் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லை நீங்கள் வீட்லேயே பண்ணிக்கணும்னாலும் உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் நீங்கள் வந்து நெயில்ஸை பாதுகாக்கலாம். நெயில்ஸ்க்கு வந்து நீங்கள் எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கிற வரைக்கும் தான் உங்களோட நெயில்ஸ் வந்து அழகாக ஹெல்த்தியாக வந்து க்ரோ ஆகுங்க. இது தவிர்த்து நெயில் ஆர்ட் அப்படிங்கிற புது வகையான ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நம்ம ஊரில் போயிட்டுருக்கு. ஸோ நெயில் ஆர்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து இப்போது எப்படி பியூட்டிஷியன் அப்படின்ற மாதிரி இருக்காங்களோ நெயில் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த நெயில் ஆர்டிஸ்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெயிலில் நெயில் பாலிஷ் மட்டும் போட்டு நம்ம அழகாக சேர்க்கறது இல்லைங்க, நெயில் ஆர்ட் நல்ல அழகழகான டிசைன் மைன்யூட்டான டிசைன்ஸை வரைஞ்சி உங்கள் நெயில்ஸ்க்கு வந்து அழகான ஒரு ஒரு லுக்கை கொடுக்கறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம். சில பேர் வந்து அக்ரெலிக் நெயில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, எக்ஸ்டென்ஷன் நெயில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸ்டென்ஷன் நெயில்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்ன பாதிப்பு இருக்குன்னா, உங்களோட நேச்சுரல் நெயில்ஸ் வந்து வளர்றது கம்மியாயிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் நேச்சுரல் நெயில்ஸே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது. இல்லை நான் எக்ஸ்டென்ஷன் நெயில்ஸ் தான் யூஸ் பண்ணுன்னா உங்களுக்கு காசும் வந்து நிறைய செலவாகும், அப்புறம் நேச்சுரல் நெயில்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போவுமே நெயில் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்துடும். அதனால் நீங்கள் நெயில் எக்ஸ்டென்ஷன் குறைக்கிறது வந்து நல்லது. அது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஜெல் பாலிஷ் வந்து ரொம்ப நல்லது. ஜெல் பாலிஷ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 weeks ஆகுது உங்களுக்கு அந்த பாலிஷ் வந்து உங்கள் விரல்களில் வந்து நிற்கும். சில பேர் நெயில் பாலிஷ் போடுவாங்க, அப்புறம் வீட்டு வேலைகள் செய்வாங்க, பாத்திரம் கழுவுறது, இதெல்லாம் செய்யும்போது என்ன ஆகும்னா நெயிலோட தன்மை வந்து குறைஞ்சிட்டு அதில் இருக்க பாலிஷ் எல்லாம் போயிட்டு நீங்கள் அடிக்கடி பாலிஷ் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ காசு இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நெயில் பாலிஷில் ஜெல் பாலிஷ் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு 3 weeks வரும். ஒன்ஸ் 3 weeks நீங்கள் வந்து ஜெல் பாலிஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நெயில்ஸை வந்து பராமரிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் நெயில்ஸை வந்து அழகாகவும் காமிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் அது ஒரு உங்களுக்கு பர்சனாலிட்டிக்கு வந்து ஒரு அழகான ஒரு விஷயமா அமையும். நன்றி.